வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய தகவல் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது எல்லாமே நாம் இந்த இடத்துல ப்ரீஃபாக பார்த்தலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டாங்க ரேஷன் அட்டை என்ன புதிய அறிவிப்பில் எல்லாமே நம்மளோட சேனல் டெய்லி வீடியோ போயிட்டுருக்கோம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரூபாய் ஆயிரம் குடும்ப தலைவிக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னா நம்மளோட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஐயா வந்து குறிப்பிட்டு இது எல்லாமே யார் யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னோ மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலையத்தில் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து தவறான புகார் வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்குங்க அதாவது ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவின்ற பேர் இருந்தால் மட்டும்தான் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னும் நிறைய பேர் வந்து பரவலாக பேசப்பட்டிருக்குங்க இதில் உண்மை நிலவரம் என்னென்ன அப்படின்றத கன்ஃபார்மாக இப்போ நம்ம பார்த்தலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா இது அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஊக்கத்தொகை இருக்கட்டும் அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த ஆயிரம் ரூபாய் ஏதோ ஒரு வழியில் பயன்படுத்தப்படும் அப்படின்னும் இப்போ நம்மளோட முதல்ல ஸ்டாலினையே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிப்பில் இருந்தாங்க இது எல்லாமே எப்போ செயல்படுதோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக

தற்போது அரசு அறிவித்து இருக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமானது பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அப்படின்ற ரேஷன் அட்டை கிடைக்கும் அதாவது பிஹெச்ஹெச் என்ற ரேஷன் அட்டைக்கும் இல்லை பிஹெச்ஹெச்ஏயின்ற ரேஷன் அட்டைக்கும் என்பிஹச்எச் அப்படின்ற ரேஷன் அட்டைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் தரப்போ இருக்குங்க இன்னொரு பக்கம் என்பிஹெச்ஹெச் டாட் எஸ் என்பிஎச்எச் டாட் என்சி அப்படின்ற குறியீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் தரப்பட மாட்டாது இந்த குறியீடுகளை கொண்ட குடும்ப அட்டைக்கு கிடைக்காது என்ற தகவல் தற்போது அ அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவிக்கிறாங்க ஆனால் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகுதான் இந்த தொகை யார் யாருக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படும் என்கிறார் அதாவது இப்போ ரீசெண்டாக இந்த என்ஹெச்பிஹெச் இந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறதா இருக்குங்க இந்த குறியீடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தரப்படும் இந்த குறியீடு இருந்தால் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தரப்படாது முக்கியமான அறிப்பில் இருக்குங்க இது எல்லாமே எப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசு எப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்களோ அப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து வெளியிட்டிருக்குங்க இது போன்ற உங்களுக்கு முக்கியமான தகவல் வேணும்னா நம்மளோட சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி